हेलो गाइस वेलकम बैक टू मास्क मनन இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம் சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு அப்படினே சொல்லலாம் சோ என்ன அந்த ஹாப்பியான நியூஸ் சோ எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க சோ அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்த்தறலாம் வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க இன்னும் மாஸ்க் மனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு மெசேஜ் பிரைவேட்டா கேட்டாலும் டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணப்படும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் என்ட்ராயிருப்பீங்க அரியர் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு என்ட்ராயிருப்பீங்க ஸோ என்ன அந்த ஹாப்பியாக நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி அரியர்ஸ் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பாஸ் அவுட்டாக இருந்தாலும் சரி ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அதில் மேக்ஸிமம் 50% வந்து எம்சிக்யூ எக்ஸாம்லே கிளியர் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரிமைனிங் 50% வந்து இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரிமைனிங் இருக்க 50%லையுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க அதாவது எல்லாருக்குமே வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் அவங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாஃப் சைட்லேருந்து நம்மக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது பேப்பர் வேல்யூஷன் வந்து ரொம்பவே லிபரலாக தான் இருக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்காது அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் எழுதணும் பார்ட் ஏல 10 கொஸ்டின்ஸ் பார்ட் பியில் 5 கொஸ்டின்ஸ் பார்ட் சியில் ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் முக்கியமாக ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின்ஸும் விடாமல் எழுதணும் விடாமல் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும் ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவான நியூஸ் உங்களை தேடி வரும் எம்சிக்யூ எக்ஸாமில் வந்து ரொம்ப பேர் பாஸ் ஆகிருந்தீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தோம் எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு அதில் ஃபெயில் ஆனவங்க பயப்பட தேவையில்லை வருத்தப்பட தேவையில்லை கண்டிப்பாக இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் ரிசல்ட்டில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாஸ் அப்படிங்கிறத வரும் ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை ஸோ பேப்பர் வேல்யூஷன் வந்து கண்டிப்பாக லிபரலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காது எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் ஸோ மேக்ஸிமம் அரியர்ஸ் வச்சுருக்கவங்க இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு இது மாதிரியான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது எந்த தப்பும் பண்ணாமல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி எழுதணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்களும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கும் பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தேடி வரும் உங்களை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எக்ஸாம்ஸை டெய்லி அட்டன் பண்ணணும் டைமுக்கு சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணணும் அந்த ஹார்ட் காப்பி வந்து உங்களோட காலேஜஸில் போய் சேர்ந்துருக்கணும் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணணும் ஸோ அட்டன் பண்ண கொஸ்டின்ஸில் மினிமமாவது நீங்கள் வந்து அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்கணும் ஸோ நீங்கள் பாட்டுக்கு அட்டன் மட்டும் பண்ணினா பாஸ்ன்னு சொல்கிறாரே இவர் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அட்டன் மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்துடாதீங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி